Assalamu alaikum wa rahmatullahi ta'ala wa barakatuhu. எங்களுடைய பிலாலியா டேலண்ட் ட்ரஸ்டர் சேனல் மக்களுக்கான மார்க்கம் சம்பந்தமான பல வீடியோக்களை வெளியிடுகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று, அதற்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் பிரஸ் செய்துவிட்டு அதனை தொடர்ந்து அதற்கு அருகில் உள்ள பெல் சிம்பிளையும் பிரஸ் செய்துவிட்டால் எங்களுடைய எல்லா விதமான வீடியோக்களும் உங்களுடைய நோட்டிபிகேஷனில் வந்துவிடும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அப்ப என்ன பண்ணியாச்சு, முதல் சுற்றோட தூரம் முடிட்டு ரெண்டாவது சுற்றோட கதவை திறந்தாச்சு. இதுல என்ன பண்ண போறோம்னு சொன்னா, அவேர்னஸ் ஒருத்தர் உங்களுக்காக காத்துட்டு இருக்காரு விழிப்புணர்வு ஸ்பீச் கொடுக்கறதுக்கு. அப்ப எப்படி நீங்க முதல் சுற்றுல மூணு படிகள், அதாவது மூணு விஷயங்கள், மூணு கருத்துக்கள் சொல்லப்பட்டுச்சோ அதை ஃபுல்லா உள்வாங்கிற மாதிரி இங்க ஒரு மூணு படிகள் இருக்கு. அதை என்ன பண்ணுங்க, நல்லா கருத்துக்களை உள்வாங்கிக்கங்க. கடைசியா மொத்தமா சேர்த்து உங்களுக்கு ஒருத்தர் கருத்துக்களை ஃபுல்லா ஒரு விழிப்புணர்வு தர இருக்கிறாரு. ஆக எல்லா கருத்துக்களையும் உள்வாங்கிக்கங்க. இங்க என்னன்னு சொன்னா, அந்த மூணு படிகளும் மூணு அமர்வா உட்காந்துருப்பாங்க, மூணு அணியா உட்காந்துருப்பாங்க. இந்த பக்கம் இருக்கவங்க யாருன்னு சொன்னா, இன்னைக்கு வந்து உறவுகள் தாங்க வந்து முக்கியம். உறவுகளை எப்படி வாழணும், உறவுகளை ரொம்ப துண்டிச்சு வாழ்றாங்க, உறவுகளை வந்து எந்த அளவுக்கு சேர்த்து வாழணும் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த பக்கம் ஒரு அணியும், சென்ட்ரா என்ன பண்றாங்க பெற்றோர்களுக்கு எந்த அளவுக்கு கண்ணியம் செலுத்தணும் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த அணியும், இந்த பக்கம் என்ன பண்றாங்க என்னதான் இருந்தாலும் நண்பர்கள் மாதிரி வர முடியுமாங்க, அப்ப ஒரு நண்பன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன பண்றாங்க, இந்த பக்கம் உள்ளவங்களும் அமர்ந்திருக்கிறாங்க. மூணு அணியா இப்ப என்ன பண்ணியாச்சு, உட்காந்தாச்சு. இப்ப உங்கள்ட்ட என்ன பண்ணுவோம், சில கருத்துக்களை நம்ம வாங்குவோம். இந்த கருத்துக்களை ஃபுல்லா உள்வாங்கிட்டே இருங்க. ஆரம்பத்துல சொன்ன மாதிரிதான் உங்களுக்கு இறுதியா என்ன பண்ண போறாங்க, ஒருத்தர் விழிப்புணர்வு அவேர்னஸ் ஸ்பீச் தர போறாங்க. அப்ப என்ன பண்ணுவோம், முதல்ல என்னதான் இருந்தாலும் ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்து யாரு யாரு முக்கியம்னு சொன்னா, அவங்களே பெற்றோர்கள் தான் முக்கியம். அப்போ ஒரு பெற்றோர் எப்படி குழந்தைய வளர்க்கணும், இது வரைக்கும் பிள்ளைகள் பெற்றோருக்கு என்ன செய்யணும் சொன்னோம், இப்ப என்ன பண்ண போறோம்னா பெற்றோர்கள் எப்படி பிள்ளையை வளர்க்கணும், இதை என்ன பண்ணணும், தந்தையாக இருக்கக்கூடியவர்களும் சரி தாயாக இருக்கக்கூடியவர்களும் நல்லா காதல உள்வாங்கிக்கணும், மனசுல நல்லா உள்வாங்கிக்கணும். ஏன்னு சொன்னா ஒரு தாய் தந்தையோட வளர்ப்புல தான் அந்த குழந்தை இருக்குது. அப்ப பெற்றோர்கள் ஆரம்பிப்போம். அப்ப பெற்றோர்களை பத்தி நீங்க எனக்கு சொல்றீங்க, ஒரு குழந்தைக்கு முதல் கட்ட ஆசிரியரே பெற்றோர் தான். இப்போ வந்து அந்த காலத்துல உள்ள குழந்தைகளிட நம்ம ரைமிஸ் கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க, ஜானி ஜானி எஸ் பாப்பா, ஈட்டிங் சுகர் நோ பாப்பா, டெல்லிங் நைஸ் நோ பாப்பா, ஓபன் யூர் மவுத் ஆஹா. ஆனா இந்த காலத்துல வாழ்ந்த குழந்தைகள்லாம் பார்த்தா எப்படி சொல்லுவாங்கன்னா, ஜானி ஜானி எஸ் பாப்பா, சைட் அடிக்கலாம் வா பாப்பா, தப்ப பியர் நோ பாப்பா, சூப்பர் பியர் ஆகா, இந்த மாதிரி தாங்க இருக்காங்க இந்த பத்து குழந்தைகள். அப்ப வளர்ப்பு தான் சரியில்லை. பெற்றோர்கள் வந்து தன்னுடைய குழந்தைகளை எப்படி வளர்க்கணுமோ அந்த விதத்துல வளர்க்கணும். பாசத்தால அன்பு அன்புகளால முத்தங்களால மூளு கிடைக்கணுங்க. ரசுல்லால வந்து ஒரு காட்டுவாசி வராரு, ரசுல்லால வந்து ஒரு காட்டுவாசி வந்து ரசுல்லா கேக்குறாங்க, நீங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து முத்தம் கொடுப்பீங்களான்னு கேக்குறாங்க. அப்ப அந்த காட்டுவாசி ரசுல்லாட சொல்றாங்க, நான் என்னுடைய எந்த குழந்தைக்கும் முத்தம் கொடுக்கவே மாட்டேன். அப்ப ரசுல்லா சொல்றாங்க, மா அம்லிகு லக மா அம்லிகு லக என்பது ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி ஒரு 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 வீட்டுல வந்து ஒரு கணவன் மனைவி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு கணவன் மனைவிக்கு ஒரு பிள்ளை, கணவன் வந்து ஆபீஸ் போயிட்டாப்ல, மனைவி என்ன செய்யறாப்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு தன்னுடைய குழந்தைய கூட்டிட்டு போறாங்க. போற இடத்துல வந்து எல்லாருமே பெற்றோர் பெரியவர்களா சூழ்ந்து இருக்கிற நேரத்துல பெரியவர்களா சூழ்ந்து இருக்காங்க, கெஸ்டுகளா கெஸ்டுகளா சூழ்ந்து இருக்கிறப்ப அந்த குழந்தை வந்து என்ன செய்யுது, அம்மா அம்மா எனக்கு அர்ஜென்டா பாத்ரூம் போறதுமா சேலையை பிடிச்சி உருவிக்கிட்டே இருக்கு. அப்ப அந்த அம்மா என்ன சொல்லுது, எல்லாத்துக்கு முன்னாடி அசிங்கப்படுத்தாத, காதல சொல்லுது, நீ வந்து இதுக்கப்புறம் உனக்கு பாத்ரூம் வந்தா என்ன செய்ய, நான் பாட்டு பாடுறேன்னு சொல்லு, நான் பாட்டு பாடுறேன்னு சொல்லி அதை வச்சு நான் விளங்கிக்குவேன் அப்படின்னு சொல்லுது. அப்ப வந்து அந்த மனைவி வந்து என்ன செஞ்சாங்க, சொந்தக்கார வீட்டுல தங்கிட்டாங்க. அந்த கணவன் என்ன செய்யறாப்ல அந்த குழந்தைக்கு வந்து நாளைக்கு ஸ்கூல் இருக்கனால கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வரப்ப நடுராத்திரி 2 மணிக்கு அந்த குழந்தை இருந்துச்சு. அப்பா அப்பா நான் பாட்டு பாடுறேன் பாட்டு பாடுறேன்னு சொல்லிச்சாமா. அதுக்கு அவங்க அத்தா ஆச்சரியமா கேட்டாராமா, என்ன பாட்டு பாட போற, அப்ப அப்ப என்ன செய்யாரு, காலத்துக்கு காலத்துக்கு வைக்க யாரு பாட்டு கேட்கலான்னு அந்த குழந்தை நல்லா பாட்டு பாடி அடிச்சு விட்டுச்சாமா.
அப்ப இந்த காலத்து குழந்தைகள் எல்லாம் எப்படி இருக்காங்க இதை வச்சு விளங்கிக்கணும். பெற்றோருடைய வளர்ப்பு தான் தெரியல, பெற்றோர்கள் எப்படி வளர்கிறாங்களோ அது போலதான் இந்த குழந்தை இருக்கணும். அதே போல குழந்தை வந்து 7 வயசு வரைக்கும் இந்த குழந்தைகிட்ட கொஞ்சம் விளையாடணும். அந்த 7 வயசு வரைக்கும் நீங்க கொஞ்சம் விளையாடுனா அந்த குழந்தை வந்து எந்த கையை பிடிச்சு நடக்க பழகுச்சோ அந்த கையை பிடிச்ச நாளைக்கு முதியோர் இல்லத்தை கொண்டு போய் விட்டுருங்க. அப்ப இந்த அவல நிலைக்கு காரணம் என்ன? 7 வயசு வரைக்கும் குழந்தைகிட்ட கொஞ்சம் விளையாடணும். அப்ப வந்து 7 வயசுல இருந்து 14 வயசு வரைக்கும் கல்வி ஒழுக்கம் இதை வந்து பெற்றோர்கள் கற்றுக் கொடுக்கணும். 21 வயசு ஆயிடுச்சுன்னா தன்னுடைய பெற்றோர்கள் இந்த குழந்தைகளுக்கு வந்து அனுபவத்தை சொல்லிக் கொடுக்கணும். என்ன கஷ்டம், என்ன துன்பம், துயரம், எல்லா விதமான கஷ்டங்களையும் அந்த குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும். அப்ப வந்து ஒரு பெற்றோர்களுக்கு வந்து இதெல்லாம் முக்கியமான விஷயமா இருக்குங்க. இப்ப வந்து ஒரு தாய்மார்கள் அதாவது பெற்றோர்கள்லாம் வீட்டுல வந்து சுன்னத்து நஃபிலான வணக்கங்களை செய்யணுங்க. ஏன்னா இப்ப வந்து ஒரு குழந்தை இருக்குதுன்னா அந்த குழந்தை வந்து எல்லாத்தையுமே சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே தன்னுடைய பெற்றோர்களை பார்த்துதான் கத்துக்கிறோம். அப்ப வந்து தாய் தந்தை என்ன சொன்ன வீட்டுல தன்னுடைய குழந்தைகள் பார்க்கும்படி தற்கொலைகள் பார்க்கும்படி சுண்ணத்தான நஃபீல் தொழுகை எல்லாத்தையும் செய்யணும். அப்ப அந்த குழந்தைக்கு என்ன தோணும்? நம்மளும் தொழுகணும், நம்மளும் செலவா தோதணும், இந்த மாதிரி என்ன ஏற்படும்? அதனால ஒரு குழந்தை என்ன செய்யணும்? தன்னுடைய பெற்றோர்களை பார்த்து முழுக்க முழுக்க கடைபிடிக்குது. இப்ப பெற்றோர்கள் சரியா இருந்தா அந்த குழந்தை சரியா இருக்கும். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஒரு குழந்தை என்பது உங்களுக்கு பொறுப்பாக கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த குழந்தையுடைய பொறுப்பை நீங்க கரெக்டா பற்றி பிடிக்கணும். அப்படி நீங்க அந்த குழந்தைய கரெக்டா வளர்க்கல, அது வந்து பொறுக்க அந்த மாதிரி ஏதாச்சும் போயிடுச்சுன்னா வச்சுக்க, அல்லா தலா உங்களிடத்தில் தான், பெற்றோர்களாகிய உங்களிடத்துல அல்லா தலா நாளை மறுமையிலே கேள்வி கணக்கு கேட்பான். அப்ப இதெல்லாம் ஒரு பெற்றோர்கள் கடைபிடிக்க முக்கியமான விஷயம். பெற்றோர்கள் எப்படி எல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னு என்ன பண்ணாங்க, ஏராளமான விஷயங்களை சொன்னாங்க. ஏன்னு சொன்னா அழகா சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, பேரண்ட்ஸ் இஸ் ஏ ஃபர்ஸ்ட் டீச்சர், டீச்சர் இஸ் ஏ செகண்ட் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பெற்றோர்களை யாரு? முதல் ஆசிரியர். அப்ப நம்மளை பார்த்து அந்த குழந்தை என்ன பண்ணுது? நல்ல முறையில வளருது. நம்ம என்ன பண்றோம்? தொழுகணும் தொழுகணும் ஆசை போறோம், ஆனா நம்ம அந்த குழந்தை மாதிரி தொழுகிறோமா? தொழுகணும் அந்த குழந்தை எப்படி ஒழுங்கா தொழுகும்? அப்ப அந்த குழந்தைகளுக்கு எந்த அளவுக்கு ஒழுக்கத்தை கத்துக் கொடுக்கணும் அப்படின்னு என்ன பண்ணாங்க? ஏராளமான விஷயங்களை அழகா நமக்கு என்ன பண்ணாங்க? கத்துக் கொடுத்தாங்க. அப்ப பெற்றோர்கள் எல்லாம் இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஒரு குழந்தை என்னதான் பெற்றோர்கள் இருந்தாலும் அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, பெற்றவங்களுக்கு அடுத்ததாக பார்க்கக்கூடியதான்னு சொன்னா உறவினர்கள் தான் குழந்தைகள் என்ன எல்லா விஷயங்களையும் கத்துப்பாங்க. அப்ப உறவினர்களிடம் எப்படி நடந்துக்கணும், ஒரு உறவினர் எப்படி வந்து அவங்களுடைய ஹக்குகளை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பொதுவா பார்த்தோம்னு சொன்னா ஒரு குடும்பத்தை எடுத்துக்கிட்டா அந்த குடும்பத்துல ஒரு ஆழமான கருத்து இருக்கும். என்ன கருத்துன்னு பாத்தீங்கன்னா, நம்ம குடும்பத்துக்கு ஒரு பெரிய எதிரின்னு பார்த்தா அது உறவினர்கள் தான், அவங்க தவிர வேற எந்த 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 எதிரி நம்மளுக்கு கிடையாது அப்படின்ற கருத்தை ஆள் மனசுல ஆழமா பொதிச்சு வச்சிருக்காங்க. உள்ளுக்குள்ள எதிரி இருக்கிறான், வெளியே கிடையாது அப்படிங்கிறாங்க. ஆமா, அந்த அந்த கண்ணோட்டத்தை முதல்ல ஃபர்ஸ்ட் அழிக்கணும். உறவினர்கள் இருந்து உறவினர்கள் ஆகிறவர்கள் நமக்கு ரொம்ப முக்கியமானவங்க. அவங்க இப்ப நமக்கு தேவைப்பட மாட்டாங்க, பின்னாடி ஒரு காலத்துல கண்டிப்பா அவங்களுக்கு தேவைப்படுவாங்க. அதனால அது என்ன பின்னாடி காலம், அதனால இப்ப தேவைப்பட மாட்டாங்க பின்னாடி ஒரு காலம்னா, இந்த பின்னாடி ஒரு காலம் நான் கொஞ்சம் பின்னாடி சொல்லுவேன், வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த காலத்து இளைஞர்கள் அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்கும் உறவுகளுக்கும் சம்பந்தம் இருக்காது. அவங்க வளரும் போது தான் உறவுகள் மேல கொஞ்சம் கோபமா இருப்பாங்க. அதுக்கு காரணம் ஏன்னு பாத்தீங்கன்னா, பெற்றோர்கள் தந்தை என்ன பண்ணுவாரு, அவர் மாமா மேல காண்டு இருக்கும், என்ன சொல்லுவாரு, உங்க மாமா காரருக்கான ஆல் டைம் குடிச்சு சாவான் அப்படின்னு வாரு. இந்த பையன் என்ன பண்ணுவான், நம்ம மாமா குடிக்காரரு சேரக்கூடாது அப்படின்னு. இன்னும் சில பேர் நம்ம குடும்பத்தில் இருப்பாங்க, நம்ம வீட்டில் இருக்க பெருசுலாம் சொல்லுவாங்க, அதுங்களுக்கு டைலாக்ஸ் எல்லாம் கிடையாது, ஒன்லி ஆக்ஷன் தான், உங்க சாச்சா காரருக்கான இப்படி மீண்டா கிரீன் போல்டன் அர்த்தம் அந்த ஃபேமிலியே. அந்த பையன் நம்ம சாச்சா அப்படி அவெல்லாம் முடிஞ்சு போச்சு, அதை அவங்க கிட்ட ஒட்ட மாட்டான். இப்படி என்ன பண்றாங்க, தான் கிட்ட இருக்க அந்த கஷ்டத்தை தான் சண்டை போட்டாங்களா தான் பிள்ளை கிட்ட சொல்லுவாங்க, சேராத பழகாத அப்படின்றாங்க. அப்படி சொல்லக்கூடாதுங்க, தான் தான் பேசல தான் பிள்ளையாச்சு பேசணும் அப்படின்னு அந்த பையனை ஏத்தணும். நீயாச்சும் பேசுவான்னு அந்த பையனை ஏவணும். உறவை துண்டிச்சு வாழக்கூடாது, இந்த மாதிரி பல செய்திகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம உறவு கிட்ட எப்படி உருவாடணும் அப்படின்னு பல விஷயங்கள் இருக்கு. அதுல முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சந்திக்கணும். நம்ம வாரத்துக்கு ஒரு முறையாவது போயிட்டு நம்ம உறவை விட சந்திக்கணும். நம்ம சந்திக்கிறதுனாலதான் நமக்கு மத்தியில பாசம் நேசம் அதெல்லாம் உண்டாகும். இது இல்லாம நம்ம சந்திக்கவே மாட்டோம். இப்ப பார்த்தோம்னா வீடு வேலைன்னு கிடக்கிறதுனாலதான் அவங்க என்ன பண்றாங்க, நமக்கு ஒரு பிரச்சனை போது நமக்கு அதை வரமாட்டுக்கிறாங்க. கேட்டா சொல்லுவாங்க, அவன் என்ன பார்க்க வந்துட்டானா அப்படின்ற அந்த வார்த்தை வர்றது காரணம் நீங்க எப்படி சந்திக்கிறது கிடையாது. அதனால என்ன பண்ணுங்க, ஒரு வாரத்துக்கு ஒரு முறையாவது போயிட்டு உங்க சொந்தக்காரங்களை சந்திச்சுட்டு வாங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, விருந்தளிக்கணும். ஒரு மாசத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு மாசம் இல்ல 2 மாசத்துக்கு ஒரு முறையாவது வீட்டுல ஒரு புர்தா மஜ்லிஸோ அல்லது ஒரு கத்தம்புல் குர்ஆன் ஓதி ஹதியா பண்றதோ
அந்த மாதிரி விஷயம் என்ன பண்ணும் செஞ்சு விருந்து வைக்கணும். அப்ப அவங்க விருந்துக்கு வருவாங்க, அப்ப அந்த நன்மையும் கிடைக்கும். அந்த நேரத்தை நீங்க சொல்லுவீங்க அவங்க குடும்ப கஷ்டம் நஷ்டம் இன்பம் துன்பம் எல்லாத்தையும் சொல்லுவீங்க, அவங்களும் அவங்களோட கஷ்ட நஷ்டம் எல்லாம் பகிர்வாங்க. இப்படி பகிரும் போது உங்க நிலைமையும் அவங்களுக்கு தெரியும், அவங்க நிலைமையும் உங்களுக்கு தெரியும். பின்னாடி என்ன ஆகும், உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஒரு கடன் பிரச்சனை வருது, அவங்க கிட்ட போய் காசு கேட்கலான்னு போவீங்க. அவங்க நிலைமை என்னன்னு தெரிஞ்சாதான் அதுக்கு ஏத்தவாறு நீங்க என்ன பண்ணுவீங்க, அவங்க கிட்ட போய் காசு கேட்பீங்க. இப்ப விருந்தளிக்கவே இல்ல, அவங்க நிலையே தெரியல, போயிட்டு அவங்க கிட்ட போயிட்டு கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலி உலசம் கேட்டா எப்படிங்க தருவாங்க, அவங்க தர மாட்டேன் இல்லன்னு சொல்லுவாங்க. உடனே சொல்லுவாரு அவன் பீரோக்குள்ள காசு எல்லாம் பலமா வச்சிருப்பான், நம்ம கேட்டா பண்ணி தர மாட்டான் கந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நிலைமை தெரியாம நம்மளா அவங்க கற்பனை பண்ணிக்கிறது, இதனாலதான் உடலுல பெரிய பெரிய பிரச்சனை வருது. அதனால மாசத்துக்கு ஒரு முறையாச்சு விருந்து வச்சு உங்க நிலையை நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க. முன்னாடி ஒண்ணு சொன்னீங்களே பின்னாடி சொல்றேன் அது என்னது, வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா துவா, நம்ம அன்றாட வாழ்க்கையில துவா கேட்கறோம்ல, இந்த காலத்துல முக்கியவாசி பேர் கேட்கறது கிடையாது. கேட்காதவங்க துவா கேளுங்க, கேட்கறவங்க தான் கேட்கற துவால 100% 25% அதாவது காப்பங்க தான் உறவினங்களோட கஷ்டத்துக்காகவும் அவங்க வீட்டை பறக்கத்துவதற்காகவும் அவங்களோட மற்ற உதவிகளுக்காகவும் நீங்க துவா செய்யுங்க. இது அவங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ ஆனா அல்லாஹ்வுக்கு கண்டிப்பா தெரியும். அதுக்கான கூலி அல்லாஹ் உங்களுக்கும் தருவான் அவங்களும் தருவான். உங்களுக்கு மத்தியில் பிரச்சனை வரணும் வேண்டாம், நீங்க துவா கேட்காட்டி நடுவில் பிரச்சனை வரும் பிள்ளைகள் வரும், அதனால துவா கேளுங்க. அதுக்கப்புறம் ஜனாசா, உங்க குடும்பத்துல பகை இருந்துச்சுன்னு அந்த பகை நீங்க பேசாம இருக்கீங்க. அவங்க வஃபாத் ஆனதுக்கு அப்புறம் அவங்க மௌத் ஆனதுக்கு அப்புறம் அவங்க ஜனாசாலையும் நீங்க பங்கேற்காம இருக்க கூடாது, அந்த ஜனாசாலிச்சு பங்கேற்கணும். ஏன்னா நீங்க அந்த ஜனாசல போய் அவங்களுக்கு அவங்களுக்காக செய்யற ஷிஃபா வந்து மறுமை நல்ல அல்லா உங்களுக்கு வந்து அதுக்கான நற்கூலியை தருவான். அதனால பகைய கணக்கா வச்சு அந்த ஜனாச தொழில நீங்க மாறி செஞ்சாதீங்க, ஜனாச தொழில கலந்து கொள்ளுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க குடும்பத்துல என்னாகும், பல பல இன்பங்கள் இருக்கும் துன்பங்கள் இருக்கும், அதை வந்து நம்ம பகிர்ந்து கொள்ளணும். இப்ப உதாரணத்துக்கு நீங்க மாமான்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன பண்ணுது ஒரு ரெட்டை குழந்தை பிறக்குது, அந்த குழந்தை பிறக்கும் போது நாம என்ன பண்ணோம், என்ன மாமா குழந்தை பிறச்சு அப்படின்னு பெண் குழந்தை கிடையாது இல்ல, பெண் குழந்தைன்னா எனக்கு கயிறு என்ன பண்ணும், அந்த குழந்தை பிறந்துச்சுன்னா அவங்க கிட்ட போயிட்டு கொஞ்சம் நல்லது சேர்க்கணும், மாமா குழந்தை பிறந்து சந்தோஷம் பண்ணும். நடுவர் வந்து குழந்தை சந்தோஷம் ஆயிட்டாரு. அதுக்கு இன்னொரு பாயிண்ட் இருக்கு, துன்பம் வந்துச்சுன்னா சப்போஸ் நீங்க மாமா இருக்கீங்க உங்களுக்கு குழந்தையே பிறக்க மாட்டேங்குது, உதாரணத்துக்கு சொல்றேன் உங்களுக்கு குழந்தையே பிறக்க மாட்டேங்குது, அப்ப நான் வந்து கவலைப்படாதீங்க அல்ல உங்களுக்கு கொடுப்பான் அப்படின்னு நான் உங்களுக்கு ஆறுதல் சொன்னோம். நம்ம கொடுக்குற சந்தோஷத்தாலையும் ஆறுதலாலையும் தான் உங்க மனசு சந்தோஷமா இருக்கும், அதனால அதிகமா ஆறுதலும் சந்தோஷப்படுதுங்க. நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் பின்னாடி ஒண்ணு பின்னாடி உதவுவாங்க பின்னாடி உதவுவாங்க, அந்த பின்னாடி என்னன்னு பாத்தீங்கன்னா நல்லா கணிச்சு பாருங்க, ஒரு தாய் இல்லாத பையன்கிட்டயோ இல்ல தந்தை இல்லாத பையன்கிட்டயோ கேட்டு பாருங்க, உன்னோட உன்னை பாத்துக்கிட்டா இருப்பா என் மாமா என் மாமன் எங்க மச்சான் எங்க உறவினா சொல்லுவான். அதே போல சொல்லுவாரு, இப்போ உங்க பெற்றோர்கள் உங்க கூட இருப்பாங்க, பின்னாடி ஒரு காலத்துல அவங்க கூட இருக்க மாட்டாங்க, அப்போ உங்களுக்கு ஒரு தந்தையாவும் தாயாவும் உறவினராக இருப்பாங்க, அதனால உறவு துடிச்சு வாழ பின்னாடி என்ன பண்ணுவாங்க, உறவினர்கள் தான் தாயாவும் தந்தையாவும் இருப்பாங்க, அவங்களை துணிச்சு வாழாதீங்க அவங்கள சேர்த்து வாழங்க, நீங்க பாட்டுல விட்டுட்டு போயலாம், எனக்கு என்ன பண்றாங்க வீட்டுல இருக்க பெருசுகள் எல்லாம் தான் பண்ணுவாங்க, ஏன் அவன் கிடைக்காண்டி அப்படி ஒரே ரெண்டு மூணு பெருசுகள் சேர்ந்துட்டாலும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பேசாத வார்த்தைகளே கிடையாது, என்னென்னமோ சொல்லுவாங்க அவன் பாட்டுல என்ன பேசுறாங்கன்னு சொல்லுவாங்க, ஆனா எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க ஆனா நடந்திருக்காது. இப்படி என்ன பண்ணுவாங்க ஏராளமான விஷயங்களை எப்படி உறவாடணும் அப்படிங்கிற விஷயங்களை அவங்க சொன்னாங்க. என்னதான் இருந்தாலும் பெற்றோர்களையும் உறவினர் காட்டின ஒருத்தவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கிறதான் அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னு சொன்னா பெற்றவங்க உறவினர்களுக்கு கன்ஃபார்ம் பிரிய வச்சாகணும், ஆனா பிரிய வச்சா வர உறவு தான் நட்புங்கிறது. அப்ப இந்த நட்பு உறவு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லுங்க. இப்ப நட்பு நட்பு பத்தி கேட்டாங்க, நட்பு எப்படி இருக்கும்னா இப்ப ஒருத்தன் பிறக்கிறான் வச்சுங்களேன், பிறந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு பெற்றெடுக்கவும் பெற்றோர்கள் ஆயிடுவாங்க, அவனை சுத்தி முட்டில சிறுவன்ல இருந்து பெரியவன் வரைக்கும் எல்லாமே உறவினர்கள் ஆயிடுறாங்க, சுண்டுல இருந்து வந்த வரைக்கும் எல்லாரும் உறவினர்கள் எல்லாம் உறவினர்கள் ஆயிடுறாங்க. ஆனா இவனுக்கு ஒரு நல்ல ஒரு முதுமை பருவம் அடைஞ்சு இவனோட சுயநலத்தால இவனா உருவாகிற உறவு முறைன்றது நட்புன்றது. ஆனா இவன் நல்ல வழியில ஏற்படுத்துறானா கெட்ட வழியில நன்மை அப்படின்னா இவனோட கையில தான் இருக்கு. இப்படி அப்படி நண்பன் தேவையா, கண்டிப்பா தேவை. ரசூலுல்லாஹி அவ்வளவு அழைச்சி சொல்லிருக்காங்க, உத்துலப சதிக்க கபல தரி, உன்னோட பாதையை நீ தேர்ந்தெடுக்கணும் ஒரு நல்ல நண்பனை தேர்ந்தெடுத்துக்கோ. அப்புறம் இந்த உலகத்த சுற்றுப்பயணம் தான் நல்லாதான் சுற்றுப்பயணம் அனுப்பிச்சு விட்டுருவா, ஒரு 60 வருஷம் 70 வருஷம் வாழ்ந்துருவாங்க. இந்த காலத்திலேயே உனக்கும் நல்ல நண்பன் இருக்கணும், அத நல்ல நண்பன் இருக்கும். ஆனா எப்படி இருக்க அந்த காலத்து நண்பர்கள்லாம், திருவள்ளூர்ல சொன்னார்ல, முகத்த நட்பு நட்பன்ற நெஞ்சத்து அகனக நட்பு நட்பு, அதாவது முகத்தை பாதி நட்பு கொள்ளாதீங்க உள்ளத்தை பாதி நட்பு கொள்ளுங்கன்னு திருவள்ளுவர் சொன்னாரு. ஆனா இந்த காலத்து எப்படி இருக்கான், உள்ளத்தை சுத்தமா பாக்குறது இல்ல, முகத்தை கூட ஓரளவு லைட்டா பாக்குறேன் அவ்வளவுதான் முகத்தை. ஆனா அதிகபட்சம் பாக்குறது பணம், பரிசு கொஞ்சம் பல்கா இருந்தா போதும், புடப்பா இருந்தா போதும், ஹாய் மாப்பிள கொஞ்சம் பரிசு சுருங்கினா போதும், பாய் மாப்பிள அவ்வளவு முடிச்சு. இவ்வளவு வாழ்க்கைன்றது பணத்தோட முடிஞ்சது, பணம் பணம் இருந்தா போதும் நட்பு. ஆனா இந்த காலத்துல எப்படி நண்பர்கள் எப்படி இருக்கணும்னா,
அல்லாஹ்வுடைய நட்பை எந்த அளவு வச்சுக்காது. ரசூலுல்லாஹி ஹதீஸ் சொல்லியிருக்காங்கன்னா, மன் அராதல்லாஹு ஹைரன், அல்லாஹ்வுடைய ஒருத்தன் நல்ல செய்ய நாடிட்டான்னா கூட ஹலீலன் சாரியன், ஒரு நல்ல நண்பர்தான் ஏற்படுத்தி விடணும் அல்லாஹ்வுடைய. அல்லாஹ்வுடைய நல்ல செய்ய நாடிட்டான்னா நல்ல நண்பர்தான் ஏற்படுத்தி விட்டுருக்கான். அப்படின்னா ஒரு நல்ல நல்லவனா இருக்கணுமா, தொழுவு நோம்பு அந்த மாதிரி சொல்லல, நல்ல நண்பர் தான் கொடுக்கணும் அல்லாஹ்வுடைய, அப்படிதான் இருக்கணும். ஆனா திருவள்ளுவர் திருவள்ளுவர் இடத்த சொல்லாரு, உடுக்க இருந்தவன் கைப்பட அங்க எடுக்கணும் கிடையாது நட்பு. அதாவது என்னன்னா, ஒருத்தனுக்கு கீழாடு அவன் ஒருத்தனா டப்புனு கைப்பை எப்படி பிடிக்கிறது, அதே மாதிரிதான் நண்பனை நம்ம டப்புனு காப்பாத்தணும். ஆனா இந்த காலத்து நண்பர்கள் எப்படி இருக்காங்க, அந்த மாதிரி இல்லாம அவன் ஆபத்துல இருக்கானா டப்புனு விட்டுட்டு போயிடுறாங்க. அப்ப என்ன பண்றாங்க நண்பர்கள் வந்து, என்ன பண்றாங்க, ஆபத்துல வந்து கை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சும்மா பரிசு படப்பாரு என்ன பண்றாங்க, நட்பு வச்சுக்கிறது. பரிசு சுருங்கி போச்சு என்ன பண்றது, நட்பு வச்சுக்கிறது கிடையாது. இப்படிதான் என்ன பண்றாங்க, இன்னைக்கு வந்து நண்பர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அப்ப நட்புனா எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஏராளமான விஷயங்கள் சொன்னாங்க. இப்ப என்ன பண்ணுவோம், திருப்பி என்ன பண்ணுவோம், பெற்றோர் பக்கம் வரும். ஒவ்வொரு படியில ஒவ்வொரு ஆள் பேசிட்டாங்க. இப்ப ரெண்டாவது ஆளா, பெற்றோர்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. இன்னைக்கு பெற்றோர்கள் பிள்ளைகளை வளர்க்குற முறை இன்னைக்கு எப்படி வளர்க்குறாங்க. இன்னைக்கு வயிற்றுல ஒரு குழந்தைய சுமந்ததற்கு பிறகு முதல்ல மூணு விஷயம் நான் சொல்றதுக்கு ஆசைப்படுற நடுவர், ஒரு மூணு விஷயம் இருக்கு. ஒன்று, குழந்தைய வயிற்றுல சுமந்த உடனே அந்த தாய் எப்படிலாம் அவங்களுடைய சிந்தனை இருக்குன்னா, தன்னுடைய குழந்தைக்கு பேர் வந்து நான் வந்து இப்படி வைக்கணும் அப்படி வைக்கணும் அவங்களுடைய சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி. ஆனா அல்லாஹ் ரசூலுல்லாஹி சொன்னதுபடி அவங்களுடைய பேர் வைக்கிறதில்ல. எப்படி வைக்கிறாங்கன்னா, இந்த காலத்துல இதுக்கு முன்னாடி வச்சுட்டாங்க, இப்ப எப்படி வைக்கிறாங்கன்னா, தஸ் புஸ்ஸு தல்லு தில்லு என்ன இது பேரு இப்படி சொல்லியே. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றாங்க, அஹமது முஹம்மது யாரு பேர் வைக்கிறாங்களோ அந்த பேர் வைக்கப்பட்ட குழந்தை சொர்க்கத்துக்கு போவோம். யாரு பேர் வைக்க சொல்றாங்க அவங்களும் சொர்க்கத்துக்கு, யார் பேர் வைக்கிறாங்க அவங்களும் சொர்க்கத்துக்கு போறாங்க. இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு வாய் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் சொல்றாங்க. அது மட்டுமா சொல்றாங்க, சல்லல்லா கூட அல்லாஹ் வந்து அந்த பிள்ளைய வந்து நரகத்திற்கு அனுப்பப்படுறதுக்கு வெக்கப்படுறானா, தலை குனிகிறானா என்னுடைய சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை வச்சதுனால. ரெண்டாவது விஷயமா சொல்லக்கூடியது என்ன, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பேர் வச்சாங்க பாத்தீங்களா, அந்த பேர் வச்சதுடைய ஒரு பரக்கத்தை அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்புறான். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தைய வந்து வளர்க்க எப்படின்னா, ஒழுக்கம் எப்படி இன்னைக்கு வளர்க்குறாங்க, இன்னைக்கு வந்து படிக்க வச்சிடறாங்க, தன் பிள்ளைய வந்து படிக்க வச்சு பெரிய ஆளாக்கி கடைசியில் அந்த பிள்ளை எப்படி வளருது, ஒழுக்கம் இல்லாமல் தன்னுடைய தாய் தந்தையருடைய பேச்சை கேட்காம இன்னைக்கு வழிகாட்டில் போயிடறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தா, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு ஃபோன் ஒரு உதாரணம். எப்படின்னா, என் பிள்ளை வந்து காலேஜ் படிக்குது, ஏன்னா அந்த பிள்ளைக்கு அவசியமாக ஃபோன் தேவை, காரணம் அதில் வந்து நிறைய ரெக்கார்டு எழுதணும் அப்படின்றாங்க. ஏன் நீங்கள் அந்த மாதிரி ரெக்கார்டு எழுதணும், எல்லாமே இருக்குது. ஒரு பிள்ளைகிட்ட ஃபோன் கொடுத்தா யார்கிட்ட பேசுகிறாங்க, எங்கே போகிறாங்க, எங்கே வராங்க, கூட பிள்ளையை போய் விட்டுட்டு வரோம். ஏன்னா அப்படிப்பட்ட காலங்கள்லாம் போய் என் பிள்ளை மேலே நம்பிக்கை இருக்குது. இந்த நம்பிக்கையை கடைசியில் வீணடிச்சிடுறாங்க. எந்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா, அந்த பிள்ளைங்க ஆன்லைனில் இருந்தால் கூட தன்னுடைய தந்தை ஃபோனை வாங்கி பார்க்கணும், என்ன ஆன்லைன் என்ன பண்ற, அவங்க ஒரு போன் வச்சிருந்தாங்க அதுல ஆன்லைன் ஃபர்ஸ்ட் இப்ப நல்ல பேர் வைக்கணும், ரெண்டாவது ஒழுக்கம் சொல்றீங்க, அப்ப மூணாவது செலிபிரேஷன் என்ன இருக்கணும். மூணாவது பாத்தீங்கன்னா, ஜோடி பொருத்தம். எந்த அளவுக்குன்னா, ஒரு பெண் 18 வயசு வந்துருச்சுன்னா அந்த பெண்ணுக்கு நல்ல முறையில திருமணம் முடிச்சிடணும். அப்ப ஒரு பிள்ளை வந்து அந்த நல்ல பருவத்தை அடைஞ்சிட்டா அவங்களுக்கு கல்யாணம் பண்ண வைக்கணும். அப்பனா என்ன சொல்றாங்கன்னா, மூணு விஷயம் சொல்றாங்க. ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா அவங்களுக்கு என்ன பண்ண, நல்ல பேரை வைக்கணும், என்னமோ ஏனதான பேர் வைக்க கூடாது. அதே மாதிரி என்ன பண்ணணும், உலகத்தை கத்துக் கொடுக்கணும். இன்னைக்கு என்ன பண்ற, பெற்றோர்கள் உலகத்தை கத்துக் கொடுக்கறதுனாலதான் தொழுகிறதையும் குரானை பத்தியும் ஒரு விஷயம் தெரியவே கிடையாது. ஒரு இதுல மட்டும் ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன், நீங்களும் எல்லாம் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் முன்னாடி நடந்துகிட்டு இருந்துச்சு. அதுல என்னன்னா, ஒரு முஸ்லீம் கலந்துக்கிறாரு, எல்லா கேள்வியும் கேட்கறாங்க, பதில் சொல்றாங்க. உலகத்துல எல்லா கேள்விகளையும் கேட்கறாங்க, பதில் சொல்றாங்க. சரி, அப்ப அவர் ஆர்கனைசர் கூட விரும்புறாரு, என்ன சொன்னா, நாளைக்கு என்ன பண்ணுவோம், இவருக்கு இலகுவான கேள்வி கேட்போம், இது மூலம் என்ன பண்ணட்டும், அவர் வந்து வெற்றி அடைஞ்சு எல்லா காசையும் அவர்கிட்ட கொடுத்துருவோம் அப்படின்னு அவர் ஆசைப்படுறாரு. அவர் என்ன கேள்வி கேட்டாரு அப்படிங்கறது என்ன பண்ணுவோம், சுத்தி வரும்போது நான் சொல்ற இடையில. அப்ப என்ன பண்ணுவோம், திருப்பி என்ன பண்ணுவோம் சொன்னா, உறவினர்கள் அப்படிங்கறது என்ன கருத்துக்கள் சொல்ல விரும்புறீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாவோட நேரடியார்களே, இன்று உறவினர்களை வந்து எத்தனையோ நபர்கள் வந்து துண்டித்து வாழ்றாங்க. எத்தனை சின்ன சின்ன பிரச்சனை, என் வீட்டுக்கு அவங்க வந்து விருந்து கூப்பிடல, சின்ன சின்ன பிரச்சனைக்கு அண்ணன் தங்கச்சிட்டு பேசுறதில்ல, தங்கச்சி வந்து அண்ணன் பேசுறதில்ல, அக்கா வந்து தங்கச்சிட்டு பேசல, மாமனார் கொழுந்தனார், இப்படி சின்ன சின்ன வரது சின்ன பிரச்சனை. அதே மாதிரி பிரச்சனைக்குலாம் என்ன பண்றாங்க, உறவினர்களை வந்து பிரிஞ்சு வாழ்றாங்க, பேசுறது கிடையாது. இந்த உறவினர்களை வந்து சேர்ந்து வாழலால என்ன ப்ராஃபிட், என்ன பலன் அப்படின்னு மக்களுக்கு சொல்லிட்டேன்னா, உடரா ஜூட்டுன்னு போய் என்ன பண்ணுவாங்க, உறவினர்கள் போய் மன்னிப்பு கேட்டு சேர்ந்துருவாங்க. அப்போ நாயன் செல்ல அரசு என்ன சொல்றாங்க, உங்களுக்கு செல்வம் அதிகம் வேணுமா, இந்த காலத்துல பணம்னாலும் பணமும் வாய திறக்கும், என்ன நடுவாரு கரெக்ட் தானே, பணம்னாலும் பணமும் வாய திறக்கும். அப்போ இந்த காலத்துல வந்து செல்வம் உங்களுக்கு அதிகமா வேணுமா, என்ன பண்ணுங்க, உறவினர்களை சேர்த்து வாழுங்க.
அடுத்ததாக நாயம் சொல்லாசு சொல்லும் பொழுது நீங்க என்ன பண்ணு, கெட்ட மரணத்தை விட்டு பாதுகாப்பணுமா? சில பேர் ஆசைப்படும், எனக்கு வந்து செல்வம் கூட எனக்கு தேவையில்லை, நான் கெட்ட மரணத்தை விட்டு பாதுகாப்பு இருந்தா போதும், எங்கேயும் பைக்கில் கார்ல அடிபட்டு இருந்து அடிபட்டு மரணிக்காம இருந்தாலும் எனக்கு போதும் சில பேர் ஆசைப்படுவாங்க. அப்ப கெட்ட மரணத்தை விட்டு உங்களுக்கு பாதுகாப்பு வேணுமா? என்ன பண்ணுங்க, உறவினர்களை சேர்த்து வாழுங்க. சில பேர் எனக்கு சில பேர் ஆசைப்படும், எனக்கு கெட்ட மரணப்பு வேணாம், செல்வம் வேணாம், செல்வம் கூட எனக்கு வேணாம், நான் நீண்ட ஆயுளோட வாழ்ந்தா மட்டும் போதும் சாமி அப்படின்னு சில பேர் சொல்லதான் செய்யறாங்க. அப்ப என்ன பண்ணும், நீண்ட ஆயுளோட வாழணுமா? உறவினர்களோட சேர்த்து வாழுங்க. ஆயம் சார் மூணு ஆஃபர் நம்மளுக்கு தந்தாங்க. அப்ப என்ன பண்றாங்க, சொல்லலாம் சொல்லும் மூணு ஆஃபரை தந்திருக்கிறாங்க. வந்து பெற்றோர் அவங்க உங்களுக்கு வந்து செல்வத்துல பறக்க செய்யணுமா, செல்வத்துல அபிவிருத்தி வேணுமா, உறவினர்களை சேர்த்து வாழுங்க. அதே மாதிரி ஆயுள் நீடிக்க வரணுமா, உறவினர்களை சேர்த்து வாழுங்க. அதே மாதிரி கெட்ட மரணங்களை இன்னைக்கு ஏராளமான ஆக்சிடென்ட் நம்ம கண்ணால பாக்கதான் செய்யறோம், கேள்விப்படதான் செய்யறோம். அப்ப இதெல்லாம் விட்டு தப்பிக்கணும்னா என்ன பண்ணுங்க, உறவினர்களை சேர்த்து வாழுங்க. உங்களுக்கு இந்த மூணு என்ன பண்றாங்க, அல்லா தருவோம் அப்படின்னு பண்றாங்க, மூணு ஆஃபர் கொடுக்க போடுதுன்னு சொல்லிட்டு சரலா சொன்னதா அருமையா சொன்னாங்க. இப்ப என்ன பண்ணுவோம், இந்த மூணாவது படியில் இருக்கக்கூடிய இரண்டாவது நபர், அதாவது நண்பர்கள்ல இரண்டாவது நபர் என்ன பண்ண போறாரு, அவருடைய கருத்தை சொல்ல போறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அதாவது இந்த காலத்துல நண்பர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கணும்னு தெரியல, எப்படி நண்பர்களை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க, இவங்க கூட பேசாம ஜாலியா இருக்கலாமா, இவங்க கூட சந்தோஷமா இருக்க முடியுமா, இவங்க கூட பேச அவங்க வாழ்நாள் சந்தோஷமா கழியுமா, வெறும் சிரிப்பு வெறும் சந்தோஷத்தை மட்டுமே நான் மையமா வச்சுட்டு நண்பர்கள் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. அல்லாஹ்வுத்துல சிரிப்பு பத்தி பேசுற குர்ஆன்ல பேசுறான், பல எல்லாருக்கும் கழிதான் பல எப்பவும் கசிறான், குறைவா சிரிங்க, ஆனா அதிகமா அளவு வண்ணத்தை சொல்றான். ஏன் குறைவா சீக்கிரம் குறைய சொல்றோம், அல்லா தாலா நம்ம அதிகமா சீரிய சீக்கிரம் நம்மளுக்கு கல்வி வந்து குசுத்து கசுத்து கல்பா மாறிடுது, அதாவது நல்லா ஜுவா கீழே தொட மாட்டுது, அல்லாட வந்து இறஞ்சி கீழே தொட மாட்டுது. அதனால அல்லாத்தில சொல்றோம், குறைவா சிரிங்க ஆனா அதிகமா அணுங்க. சரி நம்ம சிரிச்சு நம்ம நன்மை தேர்ந்தெடுக்கல, பெரிய தேர்ந்தெடுக்கல அப்படின்னா அல்லாவுக்கு நம்ம மட்டும் தேர்ந்தெடுக்க நண்பர்கள். சரி நான் சொல்லுவோம், அதி சொல்லமா சொல்றாங்க, ஒரு யாத்த அந்த மூணு சிபத்து இருக்கோ அவன் அது ஈமான் சுவை செலுத்தி விட்டான், அவன் யாத்த மூணு சிபத்து இருக்கோ அவன் ஈமான் சுவை செலுச்சிருவான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. அல்லாவையும் அவன் தூதரையும் இந்த உலகத்தில் அனைத்து விஷயங்கள் எப்படி பொன் பொருள் அனைத்தையும் காட்டிலும் அல்லாவையும் அவன் தூதரையும் நேசிக்கணும். ரெண்டாவது சிரமம் சொல்றாங்க, ஒருவர் மற்றவர் என்ன பண்ணும், அல்லாஹ் மட்டும் நேசிக்கணும், அல்லாஹ் அவன் நோக்கம் அவன் நோக்கம் அல்லாஹ் மட்டும் நேசிக்கணும், வேற வேற நோக்கம் நேசிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது சொல்லுவாங்க, இஸ்லாத்திலிருந்து சிரிக்கு பணம் சேர்றதை வெறுக்கணும். எப்படி தெரியுமா வெறுக்கணும், நீ வந்து நெருப்புல தூக்கப்படுற நீ எப்படி வெறுப்பியோ அந்த மாதிரி இஸ்லாத்திலிருந்து குஃபருக்கு பணம் வெறுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி இந்த காலத்துல எதையும் பணம் எடுத்தாலும் வேற சேர்ந்து கிடையாது, எது செஞ்சாலும் பணம் தேவை, ஒரு பணம் இல்லாம எந்த விஷயம் யாரும் சேர கிடையாது. சரி நண்பர் வந்து என்ன பண்ற நேரத்தில் யார் உதவுவான்னு சொன்னா, நம்ம யாருக்கு ஒரு நல்ல அமல் செய்யக்கூடிய, அதாவது அல்லாஹுக்காக நட்பு கொண்டிருக்கணும், அல்லாஹுக்காகவே அவரை சேர்ந்திருக்கணும், அல்லாஹுக்காகவே அவரை நேசிக்கணும், அல்லாஹுக்காக மட்டுமே அவரை நம்ம என்ன பண்ணணும், பிரிஞ்சு வாழணும், இப்படிப்பட்ட நட்பு செய்வதற்கு மட்டும்தான் என்ன பண்ணணும், நாளைக்கு அல்லாஹ்வுடைய நிழல் கிடைக்கும் அப்படின்னு என்ன பண்ணாங்க, அழகா சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம இவருடைய பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் அருமையா என்ன பண்ணாங்க, நமக்கு மாதிரி பகிர்ந்துகிட்டாங்க. இப்ப என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு படியிலையும் என்ன பண்ணிட்டாங்க, ரெண்டு ரெண்டு நபர்கள் பேசிட்டாங்க. அப்ப மூணு நபர்கள்னா இப்ப இறுதியா இருக்கக்கூடியவர்கள், அந்தந்த அணியுடைய தலைவர்களாக இருக்கக்கூடியவங்க பேச போறாங்க. அப்ப மறுபடியும் என்ன பண்ணுவோம், சுத்தி பெட்ரோல்களுக்கு இருக்க மாதிரி நான் ஆரம்பத்தில் ஒரு சமோசம் நல்ல ஒரு விஷயம் சொல்லிட்டு நல்ல நீங்கள் வெள்ளலாம் ஒரு கோடி மாதிரி முன்னாடி என்ன பண்ணாங்க, உலகத்தில் உள்ள கேள்வி கிடங்க எல்லாத்துக்கு பதில் சொல்லிட்டாங்க, ஆனா ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்ல, என்ன கேள்வி கிடங்க தெரியுமா, இதை கேட்டா உன்ன யோசிக்கணும், இப்படி இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னு யோசிக்க வைக்கிது. என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, அடுத்த நாள் நடக்கிற ப்ரோக்ராம்ல ஒரு பதவி கேட்கிறாங்க, உங்க தலைவர்னு சொல்றீங்களா முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்களுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. தெரியல, அந்த பேர் தெரியல, முடிஞ்சு நிகழ்ச்சியில என்ன பண்ணிடுறாங்க, அவன் தந்தையோட பேர் என்ன, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தையோட பேர் என்ன கேட்கவனையும், நிகழ்ச்சியில நிகழ்ச்சி முடிஞ்சிருது, அவங்க என்ன பண்ணுறாங்க, தோத்துறாங்க. அப்ப சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட பேரு தெரியாம இன்னைக்கு மக்கள் வாழ்றாங்க. அப்ப அந்த ஆர்கனைஸ் பண்ண கூட சொல்றாங்க,
உங்களுடைய பேர் என்ன? அப்துல்லா தானே, அதுதான் அவருடைய பேர் அப்படிங்கிறாங்க. தான் என்ன பேர் வச்சிருக்கேன், தந்தையுடைய பேரை தான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு என்ன பண்றோம், தெரியாத அளவுக்கு எனக்கு என்ன பண்றாங்க, பேரளவில் முஸ்லீமா வாழ்றாங்க, ஆனா உண்மையான முஸ்லீமா வாழ்றது கிடையாது. இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, பெற்றோர்கள் சின்ன வயசுல அவங்களுக்கு என்ன கிடையாது, உண்மையான ஒழுக்கங்களை போதிப்பது கிடையாது. சரி, அப்ப அடுத்ததான் என்ன பண்ண சொல்ல விரும்புறீங்க பெற்றோர்கள் குழந்தைகளை வளர்ப்பது பத்தி? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு வந்து ஒரு குழந்தையோ அது ஒரு இளைஞனோ வந்து வழிகிட்டு போறதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு சொன்னா, தாய்மார்கள் தந்தைமார்கள் பெற்றோர்கள் தானே. எப்படின்னு கேட்டா, அதுக்குறான காரணங்களை மட்டும் நான் சொல்றேன். இப்ப ஒரு வீட்டுல அண்ணன் தம்பி இருக்கிற வீட்டுல போய் கேட்டா, மேக்சிமம் அண்ணன் எடுத்துக்கோங்களேன், அண்ணன் போய் கேட்டா தரும், நீங்க போய் கேளுங்க வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கம்பேர். என்னால எதுவுமே செய்ய முடியல. சரி சரிடா அப்படின்ட்டு ரெண்டு பேரும், அவன் ரொம்ப கோபமா இருக்கான், இடையில ஒரு எரும்பு மாடு போகுது, போனோடனே எடுத்து ஒரு கல் எடுத்து வேக மாட்டிக்கிறான், உடனே பக்கத்துல உள்ள கேட்கறான், உன் கோபத்தை ஏன்டா அந்த எரும்பு மாடு மேல போய் காமிக்கிறீங்க, போது எங்க அம்மா கம்பேர் பண்ணி பேசினதே அந்த எரும்பு மாடோட தான்டா, எதுக்கு எடுத்தாலும் அந்த எரும்பு மாடு, நாலு எரும்பு மாடு வாங்கி வளர்த்து போட்டுருந்தா கூட பால் கிடைச்சிருக்கும், உன்ன போல உன்னை பத்தி பிரயோஜனமே இல்லடா அப்படிங்குறது. அதுக்கு பக்கத்துல உள்ளவன் சொல்றான், நீனாவது பரவாயில்ல, உங்க அம்மாவது பரவாயில்ல, எரும மாவதான் எடுத்துக்கிட்டாங்க, எங்க அம்மா என்ன பார்த்து எரும மாட்டு சாணி வாங்கி போட்டிருந்தா கூட உரம் போறதுக்கு யூஸ் பண்ணிருப்பேன், நீ பிரயோஜனமே இல்லாம இருக்கா அப்படின்னு சொல்ற. இந்த மாதிரிதான் தன்னுடைய குழந்தைகள் மேல எதுக்கு எடுத்தாலும் கம்பேர் பண்றாங்க, ஆனா அவங்களுடைய மனசு எவ்வளவு கஷ்டப்படும் தெரியுமா? இது ஒரு விஷயத்த வச்சுக்கோங்க. ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, எதுக்கு எடுத்தாலும் தன்னுடைய பெற்றோர்கள் வந்து சமமா பாக்குறதே கிடையாது. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன், அதாவது தன்னுடைய குழந்தைகளை மோட்டிவேட் பண்றது ஒரு பெற்றோருடைய கடமைங்க. இன்னைக்கு யார் மோட்டிவேட் பண்றா? இப்ப வந்து ஒரு தன்னுடைய குழந்தை வந்து ஒரு பேச்சு போட்டியிலயோ அல்லது ரன்னிங் ரேஸ்லயோ ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிச்சுட்டு வந்துட்டான்னு வச்சுக்கல, யார் அவனுக்கு பரிசு வாங்கி தரா? அவனா கேட்டு வாங்கி தருவாங்களே தவிர, இவங்களா யாராவது பரிசு வாங்கி தந்து நீ இன்னும் நல்லா பேசுப்பா, நீ நல்லா ஓடுப்பா, இந்த மாதிரி யாராவது ஊக்கப்படுத்துற பெற்றோர்கள் யாராவது இங்க இருக்கிறாங்க? அது மாதிரிதான் ஒரு பையன் போய் அப்பாட்ட கேட்கறான், அப்பா நான் வந்து 10th 490 மேல எடுத்துட்டேன், நீ எனக்கு என்னப்பா தருவாடிங்க பொழுது? அவங்க சொல்றான், அப்பா சொல்றாரு, ஏய் நீ மட்டும் 490 எடுத்துடா, எடுத்துருச்சுக்க, உங்க அம்மா கால விழுந்தாலும் உனக்கு ஒரு தம்பி மாப்பா பெற்று தரன்றாரு. இது அவனுடைய இவனுக்கு பரிசு கேட்டா அவருக்கு பரிசு சொல்றாரு, இது என்ன நியாயம்? இந்த மாதிரி பெற்றோர்கள் எதுக்கு இருக்கிறாங்க? ஆனா வந்து இன்னைக்கு பெற்றோர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? எனக்கு பிறந்தது தருதலையா போயிடுச்சு. எப்படியா தருதலையா போவோம்? ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அதுக்கு நெத்தியில வந்து சீதேவி மூதேவின் எழுதியா பிறக்குது. நீ உங்களுடைய வளர்ப்பை, தாய் தந்தையுடைய வளர்ப்பை பொறுத்துதான் ஒரு குழந்தை பிற்காலத்துல அது வந்து சீதேவி ஆகுறதோ அது மூதேவி ஆகுறது உங்களுடைய கையில தான் இருக்குது. ஆனா வந்து வார்த்தைக்கு வார்த்தை சொல்லிப்பாங்க, என்னுடைய பெற்றோர்கள் என்னுடைய குழந்தை வந்து மூதேவி போயிடுச்சு. அன்னைக்கு அப்துல் கலாமுக்கும் தாய் தந்தையர்கள் இருக்கதான் செஞ்சாங்க. இன்னைக்கு உலகம் போற்றப்படும் கதாநாயகராக அப்துல் கலாம் திகழ்வதற்கு காரணமும் அந்த பெற்றோர்கள் தான். இன்னைக்கு தெருக்கோடியில தொழுமுனையில ஒருத்த மூதேவியா அதிகமாகும் இப்படி கொடுக்கிறது இதனாலே அந்த பிள்ளைகள் எல்லாம் மன உளைச்சல்க்கு ஆளாகிறாங்க. அதே மாதிரி குழந்தைகளை ஊக்கப்படுத்தணும். என்னதான் மார்க் கம்மியா எடுத்திருந்தாலும் அவங்களுக்கு சந்தோஷமா ஒரு பொன்சிரி போல சில ஊக்கப்படுத்தினீங்கன்னு வச்சுங்களேன், அந்த குழந்தை அடுத்து இந்த நம்ம அத்தா அம்மாக்காக படிக்கணும் என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி அழகா நம்ம உள்ளங்களை உறுத்தக்கூடிய விஷயங்கள் சொன்னாங்க. அடுத்ததா உறவினர்களை பத்தி என்ன சொல்றீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நடுவரே, இந்த காலத்துல வந்து உறவை சேர்த்து வரணும், உறவு பிரிஞ்சு வரணும் அதிகமா இருக்காங்க. என்ன காரணம்னு பார்த்தா, சின்ன சின்ன பிரச்சனையா உறவு பிரிஞ்சு போயிடுறாங்க, தண்ணி பிரச்சனையா உறவு பிரிச்சிடறாங்க, இடம் பிரச்சனை துணிச்சிடறாங்க, போய் நீங்க யாரே தெரியும் ஒரே வார்த்தையா முடிச்சிடறாங்க. ஆனா வந்து இந்த உறவை துணிக்கிறதுனா எவ்வளவு பெரிய தீமை இருக்கு, எவ்வளவு பெரிய பலா முஸ்லீம் மக்கள் தெரிய மாட்டேங்குது, மக்கள் தெரியல, தெரிஞ்சா உறவு துணிச்சு வாழ மாட்டாங்க. ரசூலுல்லாஹி ஹதீஸ்ல சொல்றாங்க, லா தத்குலு தர காத்தியுர் ரஹீம், யார் உறவு துணிச்சு வாடுறாங்களோ அவங்க சொல்றதுக்கு நுழைய மாட்டாங்க. ரசூலுல்லாஹி தெரியும் சொல்லிட்டாங்க, நீ உறவு துணிச்சு வாடுறீங்களா நீ சொல்றதுக்கு போக மாட்டீங்க. இப்ப சொர்க்கத்துக்கு போக உறவை துணிய தடையா இருக்குன்னு சொன்னா, உறவுடைய போயினதெல்லாம் எவ்வளவு பெரிய முக்கியமான கருதணும் நம்ம நினைச்சு பார்த்துக்கணும். அதுல இன்னொரு விஷயம் சொல்றாங்க, குல்லு அமலு பணியாதம் தாயிலு ஃபி கம்சி லைலத்தில் ஜுமா வலா யுக்பலு அமலு காத்தியுர் ரஹீம். எல்லா ஆண்டு மக்களுடைய அமலும் என்ன எடுத்து காட்டப்படும், எப்ப ஜும்மா இரவுலையும் எடுத்து காட்டப்படும். ஆனா யாருடைய மனித குருபலாதுன்னா,
யார் உறவை துணிச்சு அவன் அம்மா மொழி ஏற்றுக்கொள்ளப்படாது சொல்லிட்டான். உனக்கு விளங்கணும், ஒருத்தர் எவ்வளவு அமர்ந்தாலும் சரி நல்லா தொழுகிறான், நல்லா அமல் செய்யறான், நல்லா நோன்பு வைக்கிறான், எவ்வளவு அமல் செஞ்சாலும் ஒரு சின்ன உறவை சேர்த்து வரலையா அந்த அமல் அவன் கேஸ்ட். ஒரு சின்ன அமல் தான் செய்யறான், ஆனா அவன் ஒரு சின்ன உறவை சேர்த்து வாழ்றான், அப்ப அந்த அமல் ஒரு பலன் நடிக்கும். அத எல்லாரும் உறவு சேர்த்து வரலாம், அந்த அமல்லாம் நீங்க செய்யற அமல் உங்களுக்கு பலன் நடிக்கும். அடுத்த ரசூல கடைசி ஒன்று சொல்லி முடிச்சிடறேன். ரசூல் அண்ணா சொல்றாங்க என்னன்னு சொன்னா, பொருள் வந்து இறக்கம் காட்டக்கூடியவன் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை இது எதிரே வந்திருக்கு, ரஹ்மான் அப்படிங்கிற அல்லாஹுடைய பேர்ல வந்திருக்குது. அப்ப இறக்கம் சொந்தங்களுக்கு இறக்கம் காட்டாதவங்களுக்கு அல்லாஹு தாலா இறக்கம் காட்ட மாட்டான், சொந்தங்களை வெறுப்பவர்கள் என்ன பண்ணுவான் அல்லாஹு தாலா வெறுக்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்படின்ட்டு என்ன பண்ணாங்க அழகா சொன்னாங்க. அப்ப ஆறு படிகள்ல ஆறாவது படிக்கு நண்பர்கள்ல கடைசியால் இறுதியா பேச போறாரு. இதற்கடுத்து ஒருத்தர் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க பேசுறதுக்கு. மொத்த கருத்துக்களையும் உள்வாங்கினது ஃபுல்லா நல்லா உள்வாங்கி வச்சுக்கோங்க, கடைசியா பேச போறாங்க. அது யாருங்கிறத கடைசி வரை இருந்து பாருங்க. அப்ப இறுதியான உங்களுடைய கருத்து. எந்த ஒரு சக்திக்கும் வந்து அதை விட வேற சக்திக்கு வந்து ஈடு இல்லை. ஏன்னா நட்பு வந்து எப்படிப்பட்டது தெரியுமா, ஒருத்தவன தோழமை கொள்ளும் மீது அந்த தோழமை கொள்ள படுறான் பாருங்களேன், அவனுடைய வாழ்க்கையை எதிர்காலத்துல மாத்தி அமைக்கக்கூடியதா இருக்கிறது இந்த நட்பு மட்டும் தான். இதுக்கு மட்டும்தான் இவ்வளவு பெரிய சக்தி அல்லாஹ் வச்சிருக்கான் இந்த நட்புக்கு. அப்ப யாருடைய நட்பு கொள்ளணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத்துத்தராங்க, லா துஸாஹிப் இல்லா முஃமின், நீ வந்து முஃமின் மட்டும் முஸ்லிமான ஒருத்தவன் மட்டும் நீ வந்து என்னது சகோதரத்துவத்தை ஏற்படுத்திக்கோ, அவனை உன் நட்புக்கு உடைமையாக்கிக்கோ அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படிப்பட்ட நண்பர் எப்படி இருக்கணும், தனக்கு நன்மையான விஷயங்களை ஏவணும், தன் நன்மையான விஷயங்கள்ல இழுத்துட்டு போகணும். இப்ப அந்த நண்பன் வந்து ஏதாவது ஒரு குறை ஏற்பட்டுச்சுன்னா அதை வந்து அவன்கிட்ட தான் சொல்லணும், ஊர்ல எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு வந்து அவன் கேரக்டர் சரியில்லை இப்படி சொல்றது வந்து இது வந்து முறையே இல்லை. நம்மளுடைய நண்பன் ஒரு குறை ஏற்பட்டுச்சுன்னா அதை அவன்கிட்ட போய் உணர்த்தணும், இப்படி இருக்கிற இருக்குடா நீ வந்து இதை சரி செஞ்சுக்கோ உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் இப்படி சொல்லணுமே தவிர அவனுக்கு பாதகமா பேசி அவனுடைய மனசு உடையற அளவுக்கு பேசக்கூடாதுங்க. அதே போல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்துல ஒரு கேள்வி கேட்கப்படுது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து கேக்குறாங்க யாருடைய நட்பு கொள்ளலாம், யாரு கூட நட்பு கொண்டா உறவு நல்லா மேம்படும் அப்படின்னு கேட்கும் பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காட்டுறாங்க, யாரை பார்த்தா அல்லாஹ்வுடைய ஞாபகம் வருதோ அவரு கூட நட்பு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த விளக்கத்துல எழுதும் பொழுது இமாமார்கள் சொல்றாங்க, அதாவது ஒருத்தர் நின்று கொண்டு இருக்கிறாரா அல்லாவை சிந்திக்கிறாரா உன்ட்ட அல்லாஹ் பத்தி பேசுறாரா அவரு கூட நட்பு கொள்ளு, ஒருத்தர் அமர்ந்து இருக்காரா அல்லாஹ் பத்தி சிந்திக்கிறாரா அவரு கூட நட்பு கொள்ளு, ஒருத்தர் படுத்துட்டு இருக்காரா அல்லாஹ்வுடைய திக்ர்ல அவர் மூச்சு போயிட்டு இருக்கா அவரு கூட நட்பு கொள்ளு அப்படின்னு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னதா கிதாபுல போடுறாங்க. அதே போல இன்னைக்கு பேஸ்புக் நண்பர்கள் நம்ம சொல்லவே தேவையில்லை, நம்ம எவ்வளவு அவங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சொல்லவே முடியாது, சும்மா அவங்க ஏதாவது ஒரு விஷயம் ஷேர் பண்ணுவாங்க அப்படின்ற அந்த மனப்பான்மையிலதான் நம்ம வந்து ஷேர் பண்றோம். ஆனா அந்த நண்பர்கள் முழுக்க முழுக்க நம்மள பாவத்துலதான் தாழ்த்தக்கூடியவரா இருக்கிறாங்க. கடைசியா பெருமானார் சல்லாஹுலும் நண்பர் நல்ல நண்பர்களுக்கும் கெட்ட நண்பருக்கும் ஒரே ஒரு வித்தியாசத்தை சொல்லி காட்டுறாங்க. எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க, நல்ல நண்பன் எப்படி பண்றவன் தெரியுமா, அவன் ஒரு கஸ்தூரியை போன்றவன். நம்ம ஒரு உதாரணமா ஒரு அத்தர் கடைக்கு போறோம், உள்ள போயிட்டு வரும்போது ஒண்ணு அத்தரை வாங்கி பூசிட்டு வருவோம், அப்படி இல்லைன்னா உள்ள போயிட்டு வரனால நம்ம மனப்போம், இதுதான் இது இதுக்கு கஸ்தூரி மனம் அப்படின்ட்டு பெருமானார் சல்லாஹுலும் சொல்றாங்க. இதனால இத நம்மளுடைய வாழ்க்கையில ஒப்பு வச்சு பாக்கணும், நம்ம நல்ல நண்பரோட சேர வச்சுக்கோங்களேன், ஒண்ணு அவன் நிறைய விஷயத்த நமக்கு கத்து தருவான் நல்ல விஷயங்களை, அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவனுடைய விஷயம் எல்லாம் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிச்சிடும். இப்ப இதை வந்து ஒப்புமைப்படுத்தி காட்டாங்க பெருமானார் சல்லாஹுலும். கெட்ட நண்பரை வச்சு சல்லாஹுலும் சொல்றாங்க, இரும்பு பட்டறை போல கெட்ட நண்பன், ஒண்ணு நம்ம அந்த இரும்பு பட்டறைக்குள்ள போனா நம்மளுடைய டிரெஸ் கருகி நம்மளும் கருகிடுவோம் ஒண்ணு, அதே போல அப்படி அந்த அளவுக்கு போல அப்படின்னா இரும்பு பட்டறைக்குள்ள போயிட்டு வந்தா நம்மளுடைய டிரெஸ் நம்மளுடைய உடம்புல வந்து துர்நாற்றம் ஏற்படும். இதே போலதான் கெட்ட நண்பர் கூட ஒருத்தவன் சேர்ந்தான்னு சொன்னா அவன் ஒண்ணு அவன் நிறைய விஷயம் கெட்ட விஷயங்களை கற்றுக்கொள்ளப்படுவான்,
சரிங்களா? அப்படி இல்ல, அந்த அளவுக்கு டீப்பா அந்த ஃப்ரெண்ட் கிட்ட பழகினா அவனுடைய கெட்ட சிந்தனைகள், அவனுடைய கெட்ட செயல்கள் எல்லாம் இவனு கூட ஊடுற ஆரம்பிச்சிடும். இதனாலதான் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் ஒரே வார்த்தையை சொல்றாங்க, லா துஸஹிப் இல்லா முமின். ஆக இஸ்லாம் வந்து நல்ல விதமான நட்புறவை மேம்படுத்துவதற்காக தாங்க வலியுறுத்துது. அப்ப என்ன பண்ணது, இஸ்லாம் நல்ல நட்பை தான் வலியுறுத்துது. ஒரு நல்ல நண்பன் நல்ல நண்பரோட சேர்றங்கிறது கஸ்தூரியோட உதாரணமாகவும், கெட்ட நண்பரோட சேர்றது இரும்புப்படையோட உதாரணமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு நல்ல நண்பர்கள் என்ன பண்ணுவான், நல்ல விஷயங்களை ஏவான். யார் நல்ல ஒரு நல்ல நண்பன் அப்படிங்கிறதுக்கு ஈசாவிடத்து கேட்கப்பட்டப்ப என்ன சொன்னாங்கன்னா, நிற்கும் பொழுதும் அல்லாஹோட நினைவு, உட்காரும் பொழுதும் அல்லாஹோட நினைவு, என் அனுதினமும் அல்லாஹவே எண்ணி வாழக்கூடிய அந்த நபரிடம் நல்ல நட்பு வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப என்ன பண்ணியாச்சு, ஆறு படைகளும் தாண்டியாச்சு. இப்ப என்ன பண்ணிட்டு அவேர்னஸ் குள்ள வந்துட்டோம். யார் அந்த விழிப்புணர்வு மொத்தமா சேர்த்து சொல்ல போறதுன்னா, இங்க உட்கார்ந்தவங்களை காட்டிலும் ரொம்ப அவ்வளவா பேசக்கூடிய ஆள் இல்ல, சும்மா ஏதோ சாதாரணமா பேசக்கூடியவர் தான், வேற யாரும் இல்ல, நான் தான். அப்ப என்ன அப்படின்னு சொன்னா, ஆரம்பத்துல இருந்து அந்த கருத்துக்களை ஃபுல்லா என்னன்னு சொன்னா, அண்டை வீட்டார்கள், அனாதைகள், பிள்ளைகள், அதே மாதிரி பெற்றோர்கள், உறவினர்கள், நண்பர்கள், இதிலிருந்து நாங்க சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, இன்னைக்கு இதுதான் மறைக்கூறும் மனிதர்களின் உரிமைகள், இதுதான் இன்னைக்கு முக்கியமான விஷயம். எத்தனை பிள்ளைகள் தன் பெற்றோர்கள் இன்னைக்கு வாழ வச்சிட்டு இருக்காங்க, பத்து மாசமா சுமந்து பெற்ற தாயை மறந்துட்டு வாழ்றாங்க, தன் 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 தந்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறானோ அவங்களோட கஷ்டத்தை மறந்துட்டு வாழ்றாங்க. உண்மை சொல்லணுமா, ஒரு பிள்ளை என்னைக்கு அவன் உணர ஆரம்பிப்பா தெரியுமா, தன்னுடைய கஷ்டத்தை அஞ்சு வயசுல சொல்லுவான், தந்தையை பார்த்துட்டு எனக்கு அப்பா தான் ரொம்ப பிடிக்கும். பத்து வயசுல சொல்லுவான், என் அப்பா மாதிரி வராதுமா. பதினஞ்சு வயசுல சொல்லுவான், என் அப்பா வந்து எனக்கு பிடிக்கல, ரொம்ப விருப்பத்துறாரு அப்படிமா. இருபது வயசுல சொல்லுவான், அம்மா அப்பா சொல்லுவான், எப்படிமா இவரை கட்டிக்கிட்டு அப்படிமா. ஒரு முப்பது வயசு வந்ததுக்கு அப்புறம் சொல்லுவான், அப்பா வந்து நல்லவர் தான், இருந்தாலும் கொஞ்சம் அப்படி அடிமா. ஒரு நாற்பது வயசு வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு பிள்ளை குட்டிகள்னு வந்துடும், அவன் கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் சொல்லுவான், அந்த கஷ்டத்துல எங்க அப்பா வளர்த்தாரு தெரியுமா அப்படிமா. ஏன் அவன் அவ்வளவு கஷ்டம் நம்ம படுற வரைக்கும் நம்ம ஏன் உணர மாட்டேங்கிறோம், தாய் எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளை பெற்று வளர்க்கிறாங்க, தந்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்க்கிறாங்கன்னு என்னைக்காவது உணர்ந்திருக்கவா, அந்த விஷயங்களை நம்ம உள்ளத்துல கொண்டு வந்திருந்தா நம்ம என்னைக்காவது ஒரு பிள்ளையாக இருக்கக்கூடியவர்கள் முதிய உள்ளத்துல கொண்டு போய் சேர்த்திருப்போமா, கிடையாது. நம்ம உள்ளத்துல உணரல, தாய் தந்தை எவ்வளவு கஷ்டப்படுறாங்க நினைக்கல, இன்னைக்கு எத்தனை தாய் தந்தைகள் வயசாகி தவிக்கிறாங்க நம்ம என்றது கிடையாது. அதே மாதிரி பிள்ளைகளை பெற்றோர்கள் வளர்க்கிறது, இன்னைக்கு ஏன் பிள்ளைகள் தற்கொலையா போறாங்க என்னைக்கா யோசிச்சிருக்கோமா, நம்ம ஏன் அவங்களை குறைச்சல் கொடுத்துட்டு இருக்கிறோம். பிள்ளையை வளர்க்கும் போது அவங்களுக்கு என்ன முக்கியம், எது முக்கியம் நம்ம பார்த்து பார்த்து சொல்லி கொடுத்தா அந்த பிள்ளை நல்லா வளராதா, தெழுகப்போ தெழுகப்போன்னு சொல்றா நம்மளும் தெழுகணும். அது மட்டுமல்ல, அந்த குழந்தைய எந்த அளவுக்கு ஊக்கப்படுத்தணுமோ அவ்வளவு நம்ம என்ன பண்ணணும், ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்கணுங்க. அதையும் காட்டிலும் இன்னைக்கு அண்டை வீடாக என்ன பண்ணணும், மிக உபசரிக்க வேண்டிய ஒரு விஷயம், அண்டை வீடாக கன்ஃபார்ம் உபசரிக்கணும். இத்தனையும் காட்டிலும் உறவுங்கிற ஒரு விஷயத்தை நான் முக்கியமா சொல்லணும். ஏன்னு சொன்னா, இன்னைக்கு உறவுகள் ஆதரிக்கப்படுவது கிடையாது, இன்னைக்கு என்னென்னமோ நினைக்கிறோம், ஏதேதோ பணம் நினைக்கிறோம், ஆனா உறவுகள் கஷ்டப்பட்டு இருக்காங்களே அவங்களை ஏழ்மையாக என்னைக்கா நினைச்சிருக்கோமா, பணம் வேணும் பணம் வேணும் பணம் வேணும் நினைக்கிறமே, ஆனா பணம் வறுமை நீங்க ஏழ்மை போய் நமக்கு செல்வம் வரத்துக்கு ஒரு காரணமா சொல்றது ஏழைகளை கூட அளிப்பது, ஏழைகளை அனுசரிப்பது என்னைக்கா நம்ம நினைச்சிருக்கோமா, என்னைக்காவது நம்ம உறவுல ஏழைகள் இருக்காங்களே அந்த உறவுகளுக்கு நாம அனுசரிக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சிருக்கோமா, கிடையவே கிடையாது. உறவுகளை நான் என்னைக்காவது நம்ம நினைச்சு வாழ்ந்திருக்கோமா, இன்னைக்கு எத்தனை ஏழைகள் குமாரிகளை கல்யாணம் பண்ணி கொடுக்காம இருக்க பண்ணி கொடுக்க முடியாம இருக்கிறாங்க, அதே மாதிரி எத்தனை ஏழைகள் கடனுக்கு தவிக்கிறாங்க, அதுலயும் வட்டி கடன் எத்தனை ஏழைகள் தவிக்கிறாங்க, இதுக்கெல்லாம் காரணம் யாரு, அங்க பணக்காரர்களாக இருக்கக்கூடிய அவங்களை உறவினர்கள் தானே, உணர்றது கிடையாது. இதெல்லாம் நம்ம உள்ளத்துல உணர்ந்திருந்தா என்னைக்கோ ஒரு குழந்தை பெற்றோருக்கு இதான் செய்யணும், ஒரு பெற்றோரை இப்படிதான் பாத்துக்கணும், ஒரு பெற்றோர் நம்ம கூட தான் வச்சுக்கணும்னு நினைச்சிருப்போம், ஆனா நினைக்கிறது கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு சொன்னாலும் சரி, ஹதீஸ் குர்ஆனுக்கு எவ்வளவு சொன்னாலும் சரி, எதையும் நம்ம பாக்குறது கிடையாது. ஒரு குழந்தை எப்படி வளர்க்கணும்னு பாக்குறது கிடையாது, ஒரு குழந்தை எப்படி பெற்றோர்களை பாத்துக்கணும் கிடையாது, ஒரு உணர்வுகளை எப்படி அரவணைக்கணும் கிடையாது, எல்லாத்தையும் இன்னைக்கு மறந்துட்டு வாழ்றோம். நாங்க சொல்லக்கூடியது எல்லாம் இந்த உலகத்துல கடைபிடிக்க முடியாத இருக்கலாம், உங்க உலகத்துல ஒரு கஷ்டமா தெரியலாம், நாங்க இங்க சொல்லக்கூடியது எல்லாம் இங்க உங்களுக்கு ஒரு கஷ்டமா தெரியலாம், ஆனா நாளைக்கு மறுமையில ஒவ்வொரு விஷயம் அதே மாதிரி அனாதைகள் அதை ஆதரிக்கலாம், நாம நாளைக்கு செலவாக சபாத் இல்லாம அனாதையாக உணரணும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில உணர்றோமோ இந்த விஷயங்கள்லாம் உள்வாங்கிட்டு கடைபிடிக்கிறோமோ அன்னைக்கு இருக்கு வெற்றி. அதேதான் நாங்க சொல்லக்கூடிய விஷயம் சொன்னா, நீங்க சொன்னது வந்து எந்த விஷயங்கள் உங்க காலையில உள்வாங்கிருக்கீங்களோ அந்த ஒரு விஷயத்தை பின்பற்றி பாருங்க, அன்னைக்கு உங்க வாழ்க்கையில மாற்றம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியை நாங்க முடிச்சுக்கிறோம். வாஹிதுல்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.